வணக்கம், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃபேப்ரிகேஷன். நான் உங்கள் ராஜன். என்னுடைய பார்ட்னர் நேம் தினேஷ்குமார். இப்போ நம்ம என்ன ஒர்க் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஷெட் ஒர்க் பண்ணியிருக்கோம். மொட்டை மாடியில் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு அனல் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஷெட்டை போட்டிருக்காங்க. இப்போ இந்த ஒர்க்கை நம்ம எப்படி பண்ணுறது, இந்த ஒர்க்கை நம்ம எப்படி சேஃப்டியாக பண்ணுறது, அதே மாதிரி இந்த ஒர்க்கை எப்படிலாம் பண்ணலாம், புது புது டெக்னிக் இருக்குது, அந்த டெக்னிக்கெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி வந்து இந்த வேலை இதே மாதிரி ஒர்க்கு உங்களுக்கும் பண்ணணுன்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் எங்களை கான்டெக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய வேலையை நாங்கள் சிறந்த முறையில் நல்ல முறையில் நாங்கள் பண்ணி கொடுப்போம். அதே மாதிரி வாங்க, இதில் என்னென்ன நம்ம பைப் யூஸ் பண்ணிக்கணும் சொல்லி பார்க்கலாம். வாங்க, பாஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா போஸ்ட் பைப். நம்ம என்ன யூஸ் பண்ணிருக்கோம் பார்த்தீங்கன்னா, 2.5 டயா யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்கொயர் பைப்பு பார்த்தீங்கன்னா 2 mm பைப் யூஸ் பண்ணியிருக்கோம். எல்லாத்துக்கும் தான் 2 mm பார்த்தீங்கன்னாக்கா. இது பார்த்தீங்கன்னா ராப்டர் நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னாக்கா, 3.25 பைப் யூஸ் பண்ணியிருக்கோம். திக்னஸ் பார்த்தீங்கன்னா 2 mm திக்னஸ்ஸு இந்த பைப் யூஸ் பண்ணியிருக்கோம். பைப் நம்ம யூஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும். நல்லபடியாக காற்றுக்கு அதுக்கெலாம் பைப்பு தூக்காது, நல்லபடியாக இருக்கும் ஒர்க்கு. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா பர்லிங் பைப்பு, ஓகேங்களா, 1.5 பைப்பு, 40 40 40 40, ஓகேங்களா. இந்த பைப் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பைப் வந்து நல்லபடியாக இருக்கும். ஸ்க்ரூ அடித்தா கூட பட்டன் ஸ்க்ரூ இறங்கும், ஸ்க்ரூலேருந்து பிச்சுட்டு போகாது. அதுக்காக வந்து நம்ம 1.5 பைப் யூஸ் பண்ணுறோம். 1.5 பைப் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். 1.5 கீழே யூஸ் பண்ணாதீங்க, 1.5 மீடியமான பைப்பு, ஓகேங்களா. அப்புறம் பாருங்கள், நம்ம இந்த லிண்டல் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ ஃப்ரண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா போஸ்ட் வந்து போட முடியாது. ஏன்னா இதில் ஃபுல்லாக ஓப்பன், கீழ் ஃபுல் ஓப்பன், அதனால் நம்மளால் போஸ்ட் நம்மளால் போட முடியாது. அதுக்காக வந்து இந்த லிண்டல் செட் பண்ணியிருக்கோம். அதுக்கு மேலே நம்ம பார்த்தீங்கன்னா ராப்டர் பைப் வச்சுருக்கோம். ராப்டர் பைப் வச்சு அதுக்கு மேலே பர்லிங் பைப் வச்சுருக்கோம். அதுக்கு மேலே பர்லிங் பைப் அடித்து நம்ம அதுக்கு மேலே ஷீட் அடிப்போம். இப்போ ஷீட் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ஷீட் கேட்டிருக்காங்க. அந்த ஷீட் தான் வந்து வெப்பத்தை கண்ட்ரோல் பண்ணோம், அதான் சூட்டை கண்ட்ரோல் பண்ணோம், ஓகேங்களா. ஒயிட் கலர் ஷீட் தான் நம்ம போட போகிறோம். நம்ம பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அவர் தான் ஹவுஸ் ஓனர், அவர்கிட்ட கேட்கலாம் நம்மளுடைய ஒர்க் எப்படி பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு. சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். நம்ம ஒர்க் எப்படி பண்ணியிருக்கோன்னு சொல்லுங்கள் சார். ஓகே. ஆக்சுவலாக நான் ராஜனோட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. ஒர்க் ஃபினிஷிங் எல்லாமே ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது. ஆக்சுவலாக வந்து எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் என்னான்னு பார்த்தீங்கன்னா, வெயில் வந்து நம்ம வீட்டில் படுது, என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்றது ரொம்ப திங்கிங் யோசிச்சுட்டே இருந்தேன். இவரோட வீடியோ பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஐடியா வந்தது. அவரோட நம்பருக்கு நான் கால் பண்ணேன். கால் பண்ணிவிட்டு அவர்கிட்ட டீட்டெயில்ஸ் கேட்டேன். அவர் என்ன சொன்னார், எனக்கு ஒரு டைமிங் சொல்லுங்கள், அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு டேட்டை சொல்லுங்கள், ப்ளஸ் நான் நேரில் வந்து மீட் பண்ணுறேன் அப்படின்னாரு. நேரில் வந்தார், வந்து சைட்டை பார்த்தார். இதுதான் நம்ம சைட்டு. சைட்டை வந்து பார்த்தாரு, ஃபுல்லாக மெஷர்மெண்ட்லேருந்து எல்லாமே பார்த்துட்டு, இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி மட்டை வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வெயில் இந்த சைடு வராது உங்களுக்கு, இந்த சைடு மழை பெஞ்சாலும் உங்களுக்கு தண்ணி எதுவும் ப்ராப்ளம் வராது, ஓதம் எதுவும் வராது அப்படின்னாரு. எனக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. அதனால் அவர்கிட்ட என்ன சொன்னேன்னா, சரி ஓகே, எனக்கு மெஷர்மெண்ட்லாம் பார்த்துட்டு எனக்கு என்ன எதுன்னு சொல்லுங்கண்ணே. அதே மாதிரி எனக்கு திங்ஸாக எல்லாமே குவாலிட்டியாக போடணுண்ணே. நான் எதிர்பார்த்தோம் ரொம்ப நல்லாயிருக்கு, எல்லாமே குவாலிட்டியாக தான் போடுறாரு. நீங்கள் மற்றவங்க யாருக்குன்னா நீங்கள் இது பண்ணுறதுனால தாராளமாக நீங்கள் சொல்லலாம். ஏன்னா குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ணு முன்னாடி தான் வந்து எல்லாரோட ஐஓஸோன்றதோட அப்படியே டேரெக்டாக நம்மகிட்ட காமிக்கிறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒர்க்கோட இது வந்து ரொம்ப மைன்யூட்டாக பார்த்து பண்ணுறாரு. யாருன்னு ஒரு சில பேர் வந்து ஏதோ ஏதோ தானம் பண்ணுவாங்க, அந்த மாதிரி பண்ணாமல் அவருக்கு ரொம்ப எப்படி சொல்ல இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுறாரு ஒர்க் எல்லாமே. அதே மாதிரி நீங்கள் சப்போஸ் அவர்கிட்ட உங்கள் ஆர்டர் என்ன கொடுக்குற மாதிரி இருந்தாலும் பேமெண்ட் வந்து நீங்கள் நம்பி அட்வான்ஸோ இல்லைனா பேமெண்ட்டை நம்பி கொடுக்கலாம். அதே மாதிரி அவர் பிராண்டுன்றதை அவர் நேம் அப்படியே காப்பாற்றுறாரு. ஏன்னா அவரோட எப்படின்னா இந்த சைட்டில் பண்ணோன்னா அடுத்த சைட்டை அவர் கன்ஃபார்ம் ரெஃபர் பண்ணுற அளவு அவர் ஒர்க் பண்ணுறாரு. ஆக்சுவலாக நான் வீடியோ நான் ஏன் சொன்னேன்னா, நானே வாண்டடாக அவர்கிட்ட கேட்டேன்னா, உங்களுக்கு நான் லாஸ்ட்டு உங்களுக்கு அப்ரோச்மெண்ட் பண்ணுறேன், உங்களுக்கு வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் சரி என்னோடய ஃபேமிலி சர்க்கிளும் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன்னு, அதனால தான் இந்த வீடியோ நான் ப்ரொவைட் பண்ணுறேன் இவருக்கு. ஆக்சுவலாக வந்து இவரோட மெயின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சைட்டுக்கு வந்து பண்ணுறாருனாங்களா, அவரோட திங்ஸ்லேருந்து எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது. ஏதோ இதுக்கு இது யூஸ் பண்ணுறதோ அதுக்கு அது மாதிரிலாம் கிடையாது. அவரும் ஒரு வீடியோ யூடியூப்பில் பண்ணியிருக்காரு. மீனாராஜன் அது ஃபஃப்ரூஃபிங் ஒர்க் ஒன்று பண்ணியிருக்கோம் சார் யூடியூப்பில் வீடியோக்கு. அந்த வீடியோ பார்த்தா நீங்கள் கால் பண்ணிங்க நமக்கு. ஆமாம், கரெக்ட் தான். இல்லை ஆக்சுவலாக வந்து திங்ஸ் நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணிட்டு வந்தாங்கன்னா கூட அதுக்கு மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா சில பேர் சைட்டில் வேலை செய்யும்போது ஒரு பொருளை இது மிஸ் பண்ணிட்டு வந்துடுவாங்க. அதுக்கான எந்தெந்த பொருள் மிஸ் பண்ணிட்டு வராங்களோ அதுக்கேற்ற நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னாலே ஒரு ஒரு பொருளோட விஷயத்தை நாங்கள் சொல்லி கொடுத்துருப்போம், ஒரு டெக்னிக்கல் சொல்லி கொடுத்துருப்போம். நீங்கள் நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் நம்மளோட. ஆக்சுவலாக வந்து நான் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இவர்கிட்ட ஸ்டார்டிங் வந்து பேமெண்ட் இவ்வளோ ஆகும் அவ்வளோ ஆகும்ன்ற மாதிரி ஸ்டார்டிங் நீங்கள் கேட்காதீங்க. ஆனால் ஒரு ஒர்க்கு வந்து
ஃபுல்லாக ஃபினிஷிங் பாருங்கள். ஸ்டார்டிங் அவர் என்னென்ன சொல்கிறாரோ அதே மாதிரி தான் லாஸ்ட் அந்த மாதிரி ஃபினிஷிங் பண்ணித்தர்றாரு. பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நானும் வெளி சைடு பார்த்தேன், ஆனால் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இவர்கிட்ட வந்து வேல்யூ நீட்டாக இருக்குது, ஃபினிஷிங்கும் நல்லா இருக்குது, ரேட்டும் பெஸ்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? ஆக்சுவலாக இவரோட நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா சேனல் ஸ்கீல் இருக்குது, சேனல் ஸ்கீல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நன்றி. இப்போ பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து சைட்டுக்கு வரும்போது ஸ்பிட் லெவலில் மறந்து வச்சுட்டு வந்துடுங்க. ஸ்பிட் லெவல் மறந்து வச்சுட்டு வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக பயப்படாதீங்க. எதுக்காக நான் சொல்கிறேன்னாக்கா, இப்போ வந்து நம்ம ப்ளே ஸ்டோர்லேயே ஒரு ஆப் இருக்குது, ப்ளே ஸ்டோரில் ஸ்பிட் லெவல் சொல்லிட்டு போட்டிங்கன்னா ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப் வந்துடும். அந்த ஆப் எடுத்து நீங்கள் எமர்ஜென்சி வேலைக்கு நீங்கள் ஃபோன்லேயே நீங்கள் கனெக்ட் பண்ணி வேலை செஞ்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் இதை.